எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னா என்ன, அந்த கிளச் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்லிப்பர் கிளச் ஒர்க்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜின் பிரேக்கிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஜின் பிரேக்கிங் வரதுனால தான் ஸ்லிப்பர் கிளச் உருவாயிருக்கு. இன்ஜின் பிரேக்கிங் இந்த டேர்மை மட்டும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், பட் இதை எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். இப்போ ஒரு ஹைவேயில் ஃபோர்த் கியரில் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம வண்டியை ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, திடீர்னு ஸ்பீடை குறைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நம்ம தேர்ட் கியருக்கு போகிறதுக்கு பதிலாக செகண்ட் கியருக்கு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணோடனே வண்டி ஒரு செகண்ட் அப்படியே இழுத்து பிடிச்சி திருப்பி போகும். அப்படி இல்லாட்டி வீல் லாக் ஆகி திடீர்னு ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இன்ஜின் பிரேக்கிங். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் கியரில் போயிட்டுருக்கும்போது இன்ஜினோட ஃபுல் ஆர்பிஎம்மும் நம்மளோட ரோடு வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கோம். திடீர்னு நம்ம கீரை குறைக்கிறப்போ இன்ஜின் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஆர்பிஎம் குறையும், ஆனால் ரோட் வீலோட ஆர்பிஎம் அதிகமான ஆர்பிஎம்ல தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ திடீர்னு கம்மியாகிற ஆர்பிஎம்மை ரோட் வீலால் சமாளிக்க முடியாமல் தான் இந்த இன்ஜின் பிரேக்கிங் வந்து நடக்குது. இந்த இன்ஜின் பிரேக்கிங்னால் சில சமயம் வீல் லாக் ஆகி வண்டி ஸ்கிட் ஆகி நம்ம கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து ரொம்ப புதுசுலாம் இல்லை, ரொம்ப வருஷமாக ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் நம்ம வாங்குகிற மாதிரியான பைக்குகள்லேயும் ஸ்லிப்பர் கிளச் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கமர்ஷியல் பைக்கில் RC390 கொண்டு வந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்க ஒரு பைக்கில் இந்த ஸ்லிப்பர் கிளச் இருக்குன்னா அது வந்து டாமினார் 400 தான். ஏன்னா இந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து அதிகமான சிசி பைக்குக்கு தான் தேவைப்படும். ஏன்னா அதிகமான சிசியில் தான் அதிகமான பவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் இன்ஜின் பிரேக்கிங்னால எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த ஸ்லிப்பர் கிளச் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிளச்னாலே ஒரே ஒர்க் தான், எங்கேஜ் அண்ட் டிஸ்எங்கேஜ் த பவர். இந்த ஸ்லிப்பர் கிளச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளச்சை விட்டதுக்கப்புறம் ரோட் வீலோட ஆர்பிஎம் ஹையாக இருக்கிறப்போ அந்த ரோட் வீலோட ஆர்பிஎம் நம்ம இன்ஜினோட ஆர்பிஎம்க்கு கிட்ட வர வரைக்கும் என்ன ஆகும்னா, பவர் வந்து ஸ்லிப் பண்ணி தான் எங்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் தான் இதுக்கு பேர் ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோட் வீலோட ஆர்பிஎம் திருப்பி நம்மளோட டிரான்ஸ்மிஷனோட ஆர்பிஎம்க்கு எப்போ ஈக்குவலாக வருதோ அப்போ தான் வந்து அந்த ஸ்லிப்பர் கிளச் வந்து கம்ப்ளீட்டாக எங்கேஜாக இருக்கும். அந்த பவர் வந்து அப்படியே ரோட் வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுதான் ஸ்லிப்பர் கிளச்சினுடைய ஒர்க்கு. ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னா என்னங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.